வெல்கம் டு லாஜிக் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம டைப் கன்வர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இப்போது ஒரு இன்டீஜியர் வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு இன்டீஜியர் வேல்யூவாக அசைன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி ஒரு இன்டீஜியர் வேல்யூ அசைன் பண்ணாமல் இதுக்கு போய் நீங்கள் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் சி அவுட் ஏ அப்படின்னு கொடுக்குறேன் இதை நான் ரன் பண்ணா எனக்கு ஃபைவ் அப்படின்னு அவுட்புட் வருது இந்த பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்ற டெசிமல்க்கு அப்புறம் இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இன்டீஜியர் வேல்யூ மட்டும் போய் ஏல ஸ்டோர் ஆகுது நம்ம ஃபிளோட்டிங் பாயிண்டா கொடுத்துருந்தாலும் அது இன்டீஜர் டைப்பாக கரெக்டாக மாறுது அதுதான் வந்து டைப் கன்வர்ஷன் அதுவும் இதை வந்து கம்ப்யூட்டர் அதுவாகவே பண்ணிக்குது இல்லையா நம்ம வந்து ஃப்ளோட்டிங்காக கொடுத்தாலும் அதுவாக வந்து இன்டீஜராக மாற்றி எடுத்துக்குது அதனால அது பேர் வந்து இம்ப்ளசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேல்யூவை இந்த டைப்பாக மாற்றி ஸ்டோர் பண்ணு அப்படின்னும் சொல்ல முடியும் அது பேர் வந்து எக்ஸ்பிளசிட் டைப் கன்வர்ஷன் அதை பத்தி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய டைப்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும் ஆனால் அப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது எந்த மாதிரி மாறி ஸ்டோர் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் இப்போ நான் பூல் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த பூலியன் வேரியபுளுக்கு வந்து ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்ற ரெண்டு வேல்யூக்குள்ளே ஏதாவது ஒன்று தான் அசைன் பண்ணணும் ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரன் பண்ணி பார்ப்போம் ஒன் அப்படின்னு வருது ஒன்றுனா ட்ரூனு அர்த்தம் இல்லையா ஸோ அந்த எயிட்டி ஃபைவ் அப்படின்ற நம்பரையும் அது வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துக்குது எந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது ட்ரூன்னு தான் எடுத்துக்கும் ஜீரோவை தவிர ஜீரோ அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் ஜீரோவை தவிர எந்த நம்பர் நான் ஜீரோ நம்பரை நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து ட்ரூன்னு தான் எடுத்துக்கும் ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு இன்டீஜர் எப்படி பூலியனாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது புரியுது முடியுது இப்போ நான் கேர் சிஹெச் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற நம்பர் அசைன் பண்ண போகிறேன் இப்போ நம்ம அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஏ அப்படின்னு அவுட்புட் வருது ஏன்னு பார்த்தோம்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ ஸோ எப்போவுமே கேரக்டர்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது மெமரியில் போய் ஆஸ்கி வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும்னு நமக்கு தெரியும் இல்லையா அதனால இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ன்ற வேல்யூ அப்படியே ஸ்டோர் ஆகிடுது ஆனால் வந்து நமக்கு ப்ரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த சிக்ஸ்டி ஃபைன்றது ஏ ஆஸ்கி வேல்யூ அப்படின்றதுனால கரெக்டாக ஏ அப்படின்னு ப்ரிண்ட் ஆகுது இதே நான் ஒரு இன்டீஜருக்கு வந்து கேபிட்டல் ஏன்ற வேல்யூவை அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் சி அவுட்டில் வந்து நான் இதை ஐயை ப்ரிண்ட் பண்ணுறேன் இதை ரன் பண்ணனா எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு வருது கேரக்டர் தான்னாலும் அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ போய் கரெக்டாக நமக்கு இந்த இன்டீஜரில் ஸ்டோர் ஆகுது இந்த மாதிரி தான் நமக்கு இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ் நடக்குது அதாவது நம்ம டைப்பை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு இந்த இடத்துல எதில் போய் ஸ்டோர் ஆகணுமோ அந்த டைப்புக்கு தகுந்தா மாதிரி நம்ம இந்த சைடு கொடுக்குற வேல்யூவை அதுவாக மாற்றி கரெக்டாக போய் ஸ்டோர் பண்ணுது இதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் தேங்க்யூ